ஓடிடி தளங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. வன்முறை தூண்டும் வகையிலான கருத்துக்களை தணிக்கை செய்யவும் முடிவு. சமூக வலைதளங்களில் அவதூற கருத்துக்களை பரப்பக்கூடாது என மத்திய அரசு எச்சரிக்கை. அரசு மற்றும் நீதிமன்றம் கேட்டால் தகவல்களை வழங்க வேண்டும் என்றும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு உத்தரவு. ஒன்பது பத்து பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் நடப்பாண்டில் தேர்வின்றி தேர்ச்சி என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும் என அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். திமுக காங்கிரஸ் முதல்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததாக கே எஸ் அழகிரி தகவல். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மீண்டும் நடைபெறும் என காங்கிரஸ் அறிவிப்பு. பெண் போலீஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் விசாரணையை நேர்மையாக நடத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண் அதிகாரிக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் சங்கம் ஆதரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 328 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 34,976 ரூபாய்க்கு விற்பனை. அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் தொடரும். 9 தொழிற்சங்கங்கள் சென்னையில் கூட்டாக அறிவிப்பு. கடலூர் பணிமனையில் தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய பேருந்து விபத்தில் சிக்கியது. ஓட்டுநர் தப்பி ஓட்டம், போலீசாருடன் தொழிலாளர்கள் வாக்குவாதம். பிரதமர் மோடி கோவையில் தொடங்கி வைக்க உள்ள திட்டத்திற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. ஈரோடு கீழ்பவானி கால்வாயில் கான்கிரீட் தளம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நாளை முதல் தொடர் போராட்டம். அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது உயர்த்தியதற்கு பட்டதாரி இளைஞர்கள், அரசு ஊழியர்கள் எதிர்ப்பு. அரசு வேலைக்காக பதிவு செய்து காத்திருக்கும் வாய்ப்பை தடுப்பதாக குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் 62 அலுவலக உதவியாளர் பணிக்கு பிஎச்டி பட்டதாரிகள் உட்பட 82,000 பேர் விண்ணப்பம். வேலை கொடுங்கள் மோடி என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கானோர் பதிவு. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை பிப்ரவரி மாதத்தில் 3வது முறையாக உயர்வு. ஒரே மாதத்தில் 100 ரூபாய் உயர்ந்ததால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு. தேனியில் பெட்ரோல் எரிவாயு சிலிண்டர் வாங்க வங்கியில் லோன் கேட்ட இளைஞர்கள், விலை உயர்வால் வாகனங்களுக்கு பெட்ரோல் போட முடியவில்லை என புகார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.